தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் காயத்ரி சத்தியமூர்த்தி. இன்னைக்கு நம்ம இந்த பகுதியில் என்ன பார்க்க போகிறோம்னா, பல் செட்டு கட்டுறதுக்கு பேஷண்ட் கிளினிக்கு வந்தாங்கன்னா ஒரு 4 to 5 அப்பாயின்மெண்ட்ஸ் ஆகும்னு சொன்னால் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அது எதனால 4 to 5 அப்பாயின்மெண்ட்ஸுங்கிறத விரிவாக சொல்கிறதுக்காக தான் இந்த பகுதி. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பேஷண்ட்டோட தாடை அளவு அச்சு எடுப்போம். இதுக்கு பேர் ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் ட்ரே. அதாவது முன்கூட்டியே நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு ட்ரேயில் நம்ம இந்த இம்ப்ரெஷன் எடுக்கிறோம். இதிலிருந்து வரக்கூடிய மாடலை வச்சு நம்ம அங்கே தாடைக்கு ஏற்ற மாதிரி ட்ரே நம்ம ரெடி பண்ணுறோம். அதுக்கு பேர் கஸ்டம் ட்ரேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கும் அந்த கஸ்டம் ட்ரே. இதில் வந்து செகண்டரி இம்ப்ரெஷன், அதாவது ஃபங்க்ஷனல் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. வாய் சுற்றி நம்மளுக்கு இருக்கிற சதைநார்கள் நம்ம பேசும்போதும் சாப்பிடும்போதும் ப்ளோ பண்ணும்போதும் எந்த மூமெண்ட் பண்ணாலுமே அந்த சதைநார்கள் நகரும். அந்த நகரத்துக்கு ஏற்றபடி நம்ம பல்செட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், நிற்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த இம்ப்ரெஷன் எடுக்கிறோம். இந்த செகண்டரி இம்ப்ரெஷன் எடுத்து வரக்கூட மாடலில் தான் நம்ம வந்து நம்மளோட பல்செட்டை நம்ம கட்டுவோம். இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம ரெண்டு தாடைக்கு நடுவில் இருக்கிற அளவை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இந்த மெழுகில் இது போல் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். இந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறத வந்து நம்ம பேஷண்ட்டோட வாயில் வச்சு அளவு எப்படி இருக்குது, அந்த ரெண்டு தாடைக்கு நடுவில் என்ன அளவு கேப் இருக்குங்கிறத நம்ம ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இந்த பேர் ஆர்டிகுலேட்டர்னு சொல்லுவாங்க, இதில் நம்ம வைப்போம். இது வந்து நம்மளோட தாடையோட மூட்டை வந்து குறிக்கும். இந்த இதில் வந்து நம்ம பல் செட்டை நம்ம இந்த மாதிரி பதிப்போம். இந்த பல் செட்டை வந்து எப்படி நம்ம பதிக்கிறோன்னா, பேஷண்ட்டோட முகம் அமைப்பு எப்படி இருக்குது, ஸ்குவேராக இருக்கா, டேப்பர்டாக இருக்கா, ஓவலாக இருக்கா, இதெல்லாம் பார்த்து அவங்களோட ஷேடும் செலக்ட் பண்ணும், பல் ஷேடு. அது மட்டும் இல்லாமல் அவங்க சிரிக்கும் போது எவ்வளோ தூரம் பல் தெரியுது அதெல்லாம் பார்த்து நம்ம வந்து இதுக்கேற்ற மாதிரி பல் செட்டை பதிப்போம். பல் செட்டு பதித்த பிறகு ப்ராசஸிங்னு சொல்லி நடக்குது. ப்ராசஸிங்கில் ரெண்டு ஸ்டெப் இருக்குது, டீவாக்சிங் அண்ட் க்யூரிங். டீவாக்சிங்கில் வந்து இந்த மெழுகெல்லாம் வந்து நீக்கிட்டு அந்த இடத்துல அக்ரலிக்குங்கிற ஒரு ரெசினை வந்து நம்ம பொருத்துவோம். அக்ரலிக் வந்து இன்னும் திடம் பார்த்துறதுக்கு தான் நம்ம க்யூரிங்கிறது ஒன்று ப்ராசஸ் பண்ணுறோம். அதில் வந்து 100 டிகிரி செல்சியஸ் தண்ணியில் நம்ம வந்து 1 hour நம்ம கொதிக்க வச்சு எடுத்தால் அந்த அக்ரலிக் ரெசின் இன்னும் திடமாகும். பேஷண்ட் கடிக்கும் போதோ இல்லை எந்த ப்ரொசீஜர் சாப்பிடும் போதோ எது பண்ணாலுமே வந்து அவங்க உடையாமல் இருக்கும். அதோட ஃபைனல் ப்ராடக்ட் தான் இப்படி இருக்குது. ஸோ இத்தனை ஸ்டெப்பும் தாண்டி வர்றதுனால தான் ஒரு 4 to 5 அப்பாயின்மெண்ட்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுகிறது. இதே வந்து நியூ ரீசெண்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து இன்னும் குறைக்கப்படலாம். கேட் கேமும் டிஜிட்டல் இம்ப்ரெஷன் இந்த மாதிரிலாம் நிறைய புது புதுவாக வந்திருக்கிற ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்பாயின்மெண்ட்ஸ் குறைச்சிக்கலாம். ஆனால் இதுதான் நம்மளோட பேசிக், அதாவது அடிப்படையாக ஒரு பல் செட்டு கிடைக்கணும்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் தான் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு சிரிக்கும் போது அழகாக இருக்கிறதும் திடமான ஒரு பல் செட்டு நம்மளுக்கு கிடைக்கும்.